இந்த வீடியோவை முதல் தடவையா பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வசீகர சக்தி அதிகம் கொண்ட ஐந்து ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த ஐந்து ராசிகளில் பிறந்தவர்கள் வசீகரத்தில் ராஜா என்று சொல்லலாம். நெருப்பு ராசிக்கு இப்படி ஒரு காந்த சக்தியா என ஆச்சரியப்பட வைக்கும். ஒரு சிலரை பார்த்ததுமே பலருக்கும் பிடித்துவிடும். அதற்கு காரணம் அவர்களின் திறமைகள் மற்றும் அவர்களின் வசீகர தன்மையும் கூட அடங்கும். தனக்கு இயற்கையாக கிடைத்த வரத்தை அவர்கள் நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மற்றவர்களை ஈர்க்கும் காந்த சக்தி இருக்கும். அப்படிப்பட்ட ராசிக்காரர்கள் பற்றி இந்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். முதலாவதாக சிம்ம ராசிக்காரர்கள். காந்த சக்தியில் முதலிடத்தில் இருப்பது சிம்ம ராசிக்காரர்கள்தான். வசீகரத்தின் ராஜா என்றால் அது இவர்கள்தான். குழந்தையாக இருக்கும்போதே இவர்கள் அனைவரையும் கவர்பவராக இருப்பார்கள். உறவினர்கள் முதல் நண்பர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்களின் சர்வாதிகாரம் கூட பிறருக்கு வெறுப்பை ஏற்படுத்தாது. அதட்டி பேசும் விதத்தில் அதட்டலாகவும் அன்பாக பேசும் இடத்தில் அன்பாகவும் இருப்பார்கள். இவர்களின் ஸ்டைலே இவர்கள் பேசும் விதம்தான். நேர்மையான பேச்சும் நேர்மையான வழியையும் அதிகம் கடைபிடிப்பார்கள். இவர்களின் உடம்பில் எப்பொழுதுமே ஒரு தனி நறுமணம் இருந்து கொண்டே இருக்கும். நேர்மையை விரும்பும் அனைவரும் இவர்கள் பின்னால் வருவார்கள். அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்களிடம் இருக்கும் திறமை மற்றவர்களுக்கு தெரியாது. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு விசித்திரமான புதிய உலகம் இவர்களுக்குள் உருவாகி கொண்டே இருக்கும். இவர்கள் தங்கள் ஆழமான எண்ணங்களை கேட்க விரும்பும் அனைவரிடமும் தயங்காமல் பகிர்ந்து கொள்வார்கள். தனுசு ராசிக்காரர்கள் மந்திர சக்தி மூலம் அனைவரையும் வெகுவாக கவர்வார்கள். அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள். மீன ராசியில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் அரவணைப்பு நல்ல விருப்பங்களும் கொண்டவர்களாக இருப்பார்கள். இவர்கள் எவ்வளவு அன்பையும் கவனத்தையும் பெற விரும்புகிறீர்களோ அதே போல அன்பை விரும்புகிறவர்களாகவே இவர்களை தேடி வருவார்கள். மீன ராசிக்காரர்களின் வசீகரம் அவர்களை சுற்றி இருப்பவர்களுக்கு அன்பையும் அரவணைப்பையும் காட்ட ஊக்குவிக்கும். இப்படிப்பட்ட வசீகரத்தில் இருந்து யார்தான் விடுபட விரும்புவார்கள்? இவர்களுக்கு கண்கள் தான் அழகே. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களும் வசீகரத்தின் அடையாளமாக விளங்குபவர்களே. தங்களால் முடிந்தவரை மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதன் மூலமும் இவர்கள் அனைவருக்கும் பிடித்தவர்களாக மாறுவார்கள். இவர்களின் அமைதியான நடத்தை அனைவரையும் இவர்களின் பின்னால் வரவழைக்கும். இவர்கள் யாருக்கும் அச்சுறுத்தலாக இருக்க மாட்டார்கள். தங்களின் திறமை மற்றும் அனுபவம் மூலம் தங்களை சுற்றி இருப்பவர்களின் பிரச்சனைகளை தன்னால் முடிந்தவரை இவர்கள் தீர்த்து வைப்பார்கள். அடுத்ததாக மேஷம் ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களை உங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் அவர்களின் வசீகர தன்மையை உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏனெனில் இவர்களின் வெறுப்பேற்றும் தன்மைகள் கூட மற்றவர்களுக்கு இவர்கள் மீது கோபத்தை ஏற்படுத்தாது. இவர்களை மன்னிப்பதற்கான வாய்ப்பாகத்தான் அனைவரையும் தேடுவார்கள். காரணம் இவர்களின் வசீகரம்தான். இவர்கள் ஆர்வமானவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் இருக்கும் இவர்களுக்கு மற்றவர்களை தங்களை நோக்கி ஈர்ப்பது என்பது அவ்வளவு கடினமான காரியமாக இருக்காது. என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.